தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தமிழர் விருதை தட்டி சென்ற கி வீரமணி இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறோம். அதாவதுங்க, திராவிட அமைப்பை சார்ந்தவர்கள் பேசுவதெல்லாம் திராவிட கொள்கை, ஆனால் வாங்கக்கூடிய விருது என்னவோ தகைசால் தமிழர் விருதுங்க. அதாவது தமிழ்நாடு அரசு தற்போது ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா, திராவிடர் கழகத் தலைவர் கி வீரமணிக்கு இந்த ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது வழங்கப்படுவதாக அறிவித்திருக்கிறார்கள். அதேபோல் தமிழ்நாடு அரசு சுதந்திர தின விழாவில் இந்த விருதை வழங்குவதாகவும், அதேபோல் 10 லட்சம் பரிசுத் தொகையும் வழங்கப்பட இருப்பதாக தமிழ்நாடு அரசு அறிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக கி வீரமணி அவர்களுக்கு தகைசால் தமிழர் விருதை கொடுப்பதை கண்டித்து சமூக வலைதளத்தில் பலரும் தங்களது கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகிறார்கள். அதில் கார்ட்டூனிஸ்ட் பாலா என்ற சகோதரர், ஊரான் விட்டு நெய்ய எம் பொண்டாட்டி கையே என்பது போல் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழர்களின் காசில் திராவிட கம்பெனி ஆர்டிஸ்டுகள் மஞ்சள் குளிக்கிறார்கள் என்று தனது கருத்தா பதிவு பண்ணியிருக்காருங்க. அதே போல பிரபாலன் என்ற சகோதரர் வந்து, இது தகைசால் விருது இல்லை, நகைசால் விருது. தமிழை அழிக்க படாது பாடுபடும் திராவிட திருடனுக்கு கொடுக்கும் கோமாளி விருது என தனது கருத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க. முக்கியமா நீங்களே யோசிச்சு பாருங்க, திராவிடத்தை வளர்க்க பாடுபடும் கி வீரமணிக்கு ஏன் தகைசால் தமிழர் விருது என்பதுதான் பொதுவான மக்களின் கேள்வியா இருக்குங்க. குறிப்பா கி வீரமணிக்கு தகைசால் தமிழர் விருது கொடுக்கப்படுவதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.